எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 1 பிப்ரவரி 2021 நாளுக்கானது, அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 1 பிப்ரவரி 2021 நாளுக்கானது. முதல் கேள்வி, 2021 ஆண்டுக்கான ஜனவரி மாத ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் எவ்வளவு? 2021 ஆண்டுக்கான ஜனவரி மாத ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் எவ்வளவு? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 1,19,847 கோடி ரூபாய். அடுத்தது இரண்டாவது கேள்வி, 2021-22 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் 1 பிப்ரவரி 2021 தாக்கல் செய்தவர் யார்? 2021-22 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் 1 பிப்ரவரி 2021 தாக்கல் செய்தவர் யார்? இதுக்கு சரியான விடை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அதாவது இந்த வருடம் தான் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக காகிதமில்லா பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. காகிதமில்லா பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அடுத்து 2021-22 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி 12.5%லிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டது? 2021-22 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி 12.5%லிருந்து எத்தனை சதவீதமாக குறைக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 10%. அடுத்தது, எந்த நாட்டில் ஓராண்டு அவசர நிலை அமல்படுத்தப்படுவதாக அந்த நாட்டு இராணுவம் அறிவித்தது? எந்த நாட்டில் ஓராண்டு அவசர நிலை பிரகடனம் அமல்படுத்துவதாக அந்த நாட்டு இராணுவம் அறிவித்தது? இதுக்கு சரியான விடை மியான்மர். மியான்மர். அடுத்தது, 2021 தமிழக அரசின் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் நாளிதழ் விருதினை எந்த நாளிதழுக்கு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வழங்கினார்? அதாவது இந்த 2021 வருடத்திற்கான சிறந்த நாளிதழ் விருது, அதாவது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் பெயரில் வந்து நாளிதழ் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா தினமணி நாளிதழுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தினமணி நாளிதழுக்கு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழக அரசின் தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் நாளிதழ் விருதினை வழங்கினார். அடுத்தது, தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ரூபாய் 7,700 ஊதியத்திலிருந்து எத்தனை ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு அறிவித்து அரசாணை வெளியிடப்பட்டது? தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பணியாற்றும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ரூபாய் 7,700 ஊதியத்திலிருந்து எத்தனை ரூபாயாக உயர்த்தி தமிழக அரசு அறிவித்து அரசாணை வெளியிட்டது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 10,000. ரூபாய் 10,000. கடலோர காவல் படையின் எத்தனையாவது ஆண்டு நிறுவன தினம் 1 பிப்ரவரி 2021 கொண்டாடப்பட்டது? கடலோர காவல் படையின் எத்தனையாவது ஆண்டு நிறுவன தினம் 1 பிப்ரவரி 2021 கொண்டாடப்பட்டது? இது சரியான விடை 45வது. அடுத்தது, தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் எத்தனை லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து 31 ஜனவரி 2021 வழங்கப்பட்டது? அதாவது நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. அந்த வகையில் தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் எத்தனை லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து 31 ஜனவரி 2021 வழங்கப்பட்டது? இது சரியான விடை ஆப்ஷன் ஏ, 65.52 லட்சம் குழந்தைகள். அதாவது 65,052,000 குழந்தைகளுக்கு. அடுத்தது 9வது கேள்வி,
சையத் முஷ்டாக் அலி T20 தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? 2021 ஆண்டு சையத் முஷ்டாக் அலி T20 தொடரில் சாம்பியன் பட்டத்தை வென்ற அணி எது? சரியான விடை பரோடா. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது முறையாக பட்டத்தை வென்றது. முதல் முறையா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அணி 2006-07 வந்து வென்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வருடம் இரண்டாவது முறையாக 2021 ஆண்டு சையத் முஷ்டாக் அலி T20 தொடரில் சாம்பியன் பட்டத்தை தமிழ்நாடு அணி வென்றது. 2021 ஆண்டு உலக டூர் பைனல்ஸ் பேட்மிண்டன் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? 2021 ஆண்டு உலக டூர் பைனல்ஸ் பேட்மிண்டன் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீரர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஆண்டர்ஸ் ஆண்டர்சன். அடுத்து 2021 ஆண்டு உலக டூர் பைனல்ஸ் பேட்மிண்டன் தொடரில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? 2021 ஆண்டு உலக டூர் பைனல்ஸ் பேட்மிண்டன் தொடரில் பெண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை வென்ற வீராங்கனை யார்? சரியான விடை தாய் சூ யிங். தாய் சூ யிங். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் விக்டர் ஆக்சல்சனும், அதே மாதிரி பெண்கள் ஒற்றையர் பிரிவில் தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன்ல கரோலினா மரினோ சாம்பியன் பட்டத்தை வென்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது இங்கிலாந்து அணியின் புள்ளியியல் நிபுணராக பணியாற்றும் நாதன் லீமோனை அணியின் திட்ட ஆலோசகராக தேர்வு செய்தது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி. அமெரிக்காவில் வாஷிங்டனில் நடைபெற்ற அமெரிக்கன் லீக் போட்டியில் பங்கேற்ற ரியான் தனது முந்தைய சாதனையான 22.66 மீட்டரை முறியடித்து 22.82 மீட்டர் தூரத்திற்கு குண்டு எறிந்து புதிய உலக சாதனை நிகழ்த்தினார். அடுத்தது கொரோனா பிரச்சனையால் 87 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக இந்த வருடம் அதாவது 2021 ஆண்டுக்கான ரஞ்சி கிரிக்கெட் போட்டி ரத்து செய்யப்பட்டது. அதாவது 4 நாட்கள் நடைபெறும் கிரிக்கெட் தொடர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் ரத்து செய்யப்படுகிறது. இந்த கிரிக்கெட் தொடர் தொடங்கியதிலிருந்து இதுவரை அதாவது இந்த ஆண்டு முதல் முறையாக ரத்து செய்யப்படுகிறது. அடுத்தது 2021 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு டொனால்ட் ட்ரம்ப், கிரேட்டா தன்பர்க், நவால்னி உள்ளிட்டோரின் பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டன. அதாவது 2021 ஆண்டிற்கான நோபல் பரிசுக்கு அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பருவநிலை மாற்றம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் கிரேட்டா தன்பர்க், ரஷ்ய எதிர்கட்சி தலைவர் அலெக்சி நவால்னி ஆகியோரின் பெயர்களும் பரிந்துரை பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக இந்த பரிசுக்காக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர உலக பொது சுகாதார அமைப்பு இனவெறிக்கு எதிரான இயக்கமாக உருவாகிய பிளாக் லைவ்ஸ் மேட்டர் ஆகிய பெயர்களும் நோபல் பரிசுக்காக பரிந்துரைக்கப்பட்டன. பரிந்துரைக்கப்பட்ட பெயர்களை நார்வே நோபல் கமிட்டி பரிசீலனை செய்து வரும் அக்டோபரில் நோபல் பரிசு பெறுபவரின் பெயரை அறிவிக்கும். அதாவது போன வருஷம் 2020 ஆண்டு ஐநாவின் உலக உணவு திட்டத்திற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது இந்த நாளின் நடப்பு நிகழ்வுகளிலேயே மிக முக்கியமான பகுதி இதுதான். இது வந்து ஞாபகம் வச்சுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது பார்த்தீங்கன்னா சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் 1 குரூப் 2 மெயின் எக்ஸாமில் வந்து இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதனால் இதை மிக முக்கியமாக வந்து ஞாபகம் வச்சுங்க. 2021-22 ஆண்டுக்கான பட்ஜெட்டின் மத்திய பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்களின் முழு விவரம். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக 1 பிப்ரவரி 2021 காகிதமில்லா முறையிலான பட்ஜெட்டை
மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த திருக்குறளை பட்ஜெட் தாக்கலின் போது மேற்கோள் காட்டி பேசினார், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத அரசு என்ற திருக்கோளை மன்னிக்கவும் என்ற திருக்குறளை பட்ஜெட் தாக்கலின் போது மேற்கோள் காட்டி பேசினார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, 2021-22 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லத அரசு என்ற திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசினார். இந்த வருடத்துக்கான மத்திய பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் 50 நிமிடங்கள் பட்ஜெட் உரையை வாசித்தார். இந்த பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்கள் பின்வருமாறு: கொரோனா தடுப்பூசி வழங்கலுக்காக 35,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறைக்கு 2,23,846 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரயில்வே துறைக்கு 1,10,055 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1,07,100 கோடி மூலதன செலவினங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்கு 15,700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த 6 ஆண்டுகளில் ஆதி திராவிட மாணவ மாணவியருக்கு உதவும் வகையில் 35,219 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தேசிய ஆராய்ச்சி மையத்திற்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 50,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் செல்போன் உதிரி பாகங்களுக்கு வரி சலுகை ரத்து செய்யப்படுவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்தார். காப்பீட்டு துறையில் அந்நிய முதலீட்டு வரம்பு 49%-ல் இருந்து 74%-ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் மற்றும் வட்டி வாயிலாக மட்டுமே வருமானம் பெறும் 75 வயதை கடந்த முதியவர்கள் வருமான வரி தாக்கல் செய்வதில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வரி கோப்புகளை மீண்டும் திறக்கும் கால வரம்பை 6 ஆண்டுகளிலிருந்து 3 ஆண்டுகளாக குறைக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. 2021-ஆம் ஆண்டு ஆளில்லா விண்கலத்தை இந்தியா விண்ணில் செலுத்தும் என்று மத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்தார். 2021-22 நிதியாண்டின் நிதி பற்றாக்குறை ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 9.5% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஜவுளித்துறையில் உலகத்தரம் வாய்ந்த நவீன கட்டமைப்புகளை உருவாக்க மித்ரா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அடுத்த 3 ஆண்டுகளில் 7 ஜவுளி பூங்காக்கள் உருவாக்கப்படும். விவசாயிகளுக்கு போதிய அளவு வேளாண் கடன் வழங்கும் வகையில் 2021-22 நிதியாண்டில் 16.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வழங்கும் அளவு அதிகரிக்கப்படுகிறது. ஊரக வளர்ச்சி மேம்பாட்டு நிதி ₹30,000 கோடியிலிருந்து ₹40,000 கோடியாக அதிகரிக்கப்படுவதாக தெரிவித்தார். வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சிக்கான தேசிய வங்கியின் கீழ், அதாவது நபார்டு வங்கியின் கீழ் செயல்படுத்தப்படும் நுண்பாசன திட்டத்திற்காக நிதி தற்போது ₹5,000 கோடி அளவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக ₹5,000 கோடி ஒதுக்கப்படுவதாக அறிவித்தார். வேளாண் பொருட்களை 100 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறைந்தபட்ச ஆதார விலை அடிப்படையில் 1.72 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு விவசாய பொருட்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவிக்க 2021-22 மத்திய பட்ஜெட்டில் ₹1,500 கோடி நிதி ஒதுக்கீடு. நகர்ப்புற தூய்மை திட்டத்துக்காக 1.41 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு. சென்னையில் ₹63,000 கோடி செலவில் மெட்ரோ 2வது கட்ட திட்டம் செயல்படுத்தப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பொது போக்குவரத்து பேருந்து வசதிக்காக ₹18,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநிலத்தில் சாலை பணிகளை மேற்கொள்ள ₹1.03 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்தார். இதுவரைக்கும் நாம் இந்த காணொலியில பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 1 பிப்ரவரி 2021 நாளுக்கானது. இந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 அப்ஜெக்டிவ் வினாக்கள் விடையுடன், அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்திற்கான 2021-22
நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டின் முழு விவரம் வந்து இந்த காணொளி வாயிலாக தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 1 பிப்ரவரி 2021 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.